கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். இந்த நாளை நீங்கள் தேவனோடு வெற்றிகரமாக சந்திக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கின்றேன். சில நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், நிறைய எதிர்பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் ஃபைனலில் பார்த்தா நம்ம ஜெபித்த அளவுக்கு நன்மை இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப மனசுக்கு வேதனை தருது. குறிப்பிட்ட ஒரு போதகர் ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர். எனவே அவர் தன்னுடைய பிரசங்க வேலைகளெல்லாம் அதிகமாக ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்கம் பண்ணுவார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், போராடி ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இந்த விதமாக ஜெபத்தை குறித்து அதிகமாக சொல்லி அந்த ஜெபத்தினால் வருகிற வெற்றியான விளைவுகளை குறித்து அழகாக விளக்கி பேசுவார். அந்த போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். அப்போ இந்த போதகருடைய பிரசங்கத்தை கேட்டவுடனே இவருக்கு ஒரு ஹோப் வந்தது. இவர் சொல்லுகிற மாதிரி நாமும் நல்லா பிரார்த்தனை பண்ணா, நல்லா ஜெபம் பண்ணா கடவுள் நன்மையான காரியங்களை செய்வார் என்று சிந்தித்து இவர் நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். காலையில் ஜெபம் பண்ணார், மத்தியானம் ஜெபம் பண்ணார், மாலையில் ஜெபம் பண்ணார், இரவில் ஜெபம் பண்ணார், இடைவிடாத ஜெபலம் பண்ணார். ஆனால் அவ்வளோலாம் ஜெபம் பண்ணி அவர் எதிர்பார்த்த நன்மை ஒன்றும் அவருக்கு வரலை. அதனால் அவர் அந்த போதகிடத்தில் வந்து, நீங்கள் போதனை பண்ணுற முறையில் எதுவுமே இல்லை, நீங்கள் சொல்கிறது மாதிரி ரொம்ப ஜெபம் பண்ணவுடனே கடவுள் நன்மை செய்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணால், ஊக்கமாக ஜெபம் பண்ணால் உடனே ஆசீர்வாதம் வந்துடுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ரொம்பவே அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு நான் நல்லா ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன் போதகரையா, ஒன்றுமே நடக்கலை. அதனால் நன்மை விளைவிக்காத இது போன்ற போதனைகளெல்லாம் நீங்கள் செய்கிறது நல்லதில்லை அப்படின்னு அவருக்கு ஒரு வித்தியாசமான வார்னிங்கை கொடுத்தார். அப்போ போதகர் சொன்னார், இந்த வேதம் சொல்லுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், அதை நான் விசுவாசிக்கிறதா? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் நல்லது நடக்காது, நீங்கள் சொல்கிறத விசுவாசிக்கிறதா? நான் வேதம் சொல்கிறதான் விசுவாசிப்பேன். ஏன்னா வேதம் சொன்ன விதமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வற்புறுத்தி பேசுகிறேன். வேதம் சொல்லுகிறது என் வாழ்க்கையும் சொல்லுது, ஜெபத்திற்கு நல்ல ஒரு விளைவு உண்டு என்று அவர் அடித்து பேசினார். ஆனால் இவர் இவ்வளவு ஜெபம் பண்ணி இவருக்கு நன்மை ஒன்று கிடைக்கலங்கிற ஒரு விரக்தி இவருக்கு. சில நேரங்களில் ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகும் பொழுது அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இட் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். அதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், அநேகர் ஜெப வீரர்களாக இருப்பாங்க, ஜெப வீராங்கனைகளாக இருப்பாங்க. நிறைய இந்த ஜெப சம்மந்தமான போதனைகளெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி பழகிக்கொள்ளுவாங்க, ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப வாக்குத்தத்தங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று நடக்காது. ஏன்னா ஜெபம் பண்ணுறவங்க ரொம்ப இடைவிடாமல் ஊக்கமாக ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. ஏன்னா ஆண்டவர் நாம் அதிகமாக ஜெபம் என்கின்ற ஒரு செயலை செய்கிறதுனால அதை பார்த்து நமக்கு நன்மை செய்கிறதில்ல. ஜெபம் செய்ய போகிற பொழுது முதலாவது நான் யாராக இருக்கிறேன் என்பதை குறித்து தெளிவான ஐடியா வேணும். ஏன்னா லூக்கா 11 மத்தி நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது ஜெபம் யாரை பார்த்து செய்யப்படுகிறது? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. எனவே முதலாவது நாம் யார்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு தந்தையாக இருக்கணும், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கணும். அந்த சூழலை நம்ம செய்கிறதான் ஜெபம். ஏன்னா ரோமர் 8:10 என்ன சொல்லுவேன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகார ஆவியானவர் தந்தை. அப்போ தேவனை ஒரு நன்மை செய்கிறவராக மட்டும் பார்த்து எனக்கு நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, என்னுடைய பிரச்சனை நீங்கட்டும், கஷ்டம் நீங்கட்டும், கவலை நீங்கட்டும், வியாதி நீங்கட்டும், அந்த மாதிரி நம்ம ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுறோம். முதலாவது வி மஸ்ட் பி வெரி ஷூர் தட் வி ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனும் நல்ல உறவு இருக்கு. என்ன உறவு? அப்பா பிள்ளை உறவு இருக்கு. இயேசு கிறிஸ்துவ நம்முடைய வாழ்வில் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவிக்குவதற்காக, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது என்ன நடைபெறுகிறன்னு சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம்னு சொல்லிட்டு யோவான் 1:12 வாசிக்கிறோம். இது முதலாவது நம்முடைய வாழ்வில் நடக்கணும். முதலாவது நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், எவ்வளவு ஜெபிக்கிறோம் முதல்ல, முதலாவது நான் யாராக இருக்கிறேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் இரட்சகராக பெற்றுக்கொண்டு வேதம் கூறுகின்ற விதமாக தேவனுக்கு நீங்கள் பிள்ளை என்கின்ற நிலையடைந்து அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை சார்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஏதோ நம்ம பக்தியினால் ஜெபம் பண்ணுறதில்ல, ஒரு நம்பிக்கையினால் ஜெபம் பண்ணுறதில்ல, பிள்ளைகளாக இருந்து கொண்டு ஜெபிக்கணும். ஏன்னா சில நியமங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த நியமங்களை முக்கியத்துவம் கொடுக்கும். எனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களா? தேவனுடைய பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்தீர்களா? அந்த பிள்ளைகளுக்குரிய அடையாளத்தோடு வாழ்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துங்கள். அந்த உறுதிப்பாட்டிற்கு பின்னால் ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் அவ்விதமாகவே செய்வாராக.
ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தையா முதலியார் திரு முத்தையால்பேட்டை பாண்டிச்சேரி. தற்பொழுது amazon.in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.